வணக்கம். பச்சை மிளகாயை உட்கொள்வதால் என்னென்ன நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் என்பதை இந்த பதிவின் மூலம் அறிந்து கொள்ளலாம். பச்சை மிளகாயில் விட்டமின் இ அதிகமாக உள்ளது. இது சில சரும எண்ணெய் சுரப்பிற்கு உதவி புரிந்துடும். அதனால் காரமான உணவை சாப்பிட்டால் நல்ல சருமத்தை பெறலாம். பச்சை மிளகாயில் ஆன்டி பாக்டீரியா குணங்கள் அடங்கியுள்ளது. இந்த குணத்தினால் சரும தொற்றுகள் ஏற்படாமல் பாதுகாக்கின்றது. பச்சை மிளகாயில் விட்டமின் ஏ, சி, கே மற்றும் கேப்சைசின் சத்துக்களும் உள்ளன. மிளகாய் உண்ணுவதால் ஏற்படும் மிக முக்கியமான உடல்நலன் பயன் அலர்ச்சி குறையும். முக்கியமாக கீழ்வாதம் உள்ளவர்களுக்கு இது பெரிய நிவாரணியாக விளங்கும். மிளகாய் என்பது உடலில் ஏற்பட்டுள்ள வலியை குறைக்கவும் உதவுகின்றது. உடலில் உள்ள கொழுப்பு மற்றும் ட்ரைக்ளிரைஸ்டு அளவுகளை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் ஆபத்தான இரத்த உறைதலை உண்டாக்கும் இரத்த கட்டிகளை குறைக்க உதவுகிறது. மிளகாயில் அதிக அளவு கேப்சைசின் உள்ள காரணத்தினால்தான் மேற்கூறிய உடல்நல பயனை பெற முடிகிறது. கீழ்வாதம், முதுகுவலி மற்றும் இதர நோய்களை குறைக்கவும் இந்த மிளகாய் பயன்படுகிறது. மிளகாயில் அதிக அளவு சுண்ணாம்பு சத்து உள்ளது. கால்சியம் என்பது திடமான பற்களும் எலும்புகளுக்கும் தேவைப்படுகிறது. உடல் பருமன் பிரச்சனை உள்ளவர்களுக்கும் சர்க்கரை நோயால் அவதிப்படுகின்றவர்களுக்கும் மிளகாய் உட்கொள்ளுதல் நல்ல பலனை கொடுக்கும் என்று கூறப்படுகிறது. உடம்பில் உள்ள இரத்த ஓட்டத்திற்கு பெரிதும் உதவியாக இருந்து வாதம் ஏற்படாமல் காப்பதில் மிளகாய் முக்கிய பங்கு வகிக்கிறது. மேலும் மிளகாயிலிருந்து வெளிப்படும் வெப்பம் கலோரிகள் உட்கொள்ளும் அளவை அதிகரித்து கொழுப்புகளை கரைக்கவும் உதவுகின்றது. வணக்கம்.